முடித்திருத்தகத்தில் ஒரு நூலகம், இப்படியும் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இம்முடித்திருத்தகத்தின் புத்தகங்களில் ஒன்றை 10 பக்கங்களுக்கு மேல் நீங்கள் எடுத்து வாசித்துவிட்டால் அந்த முடி திருத்துபவருக்கு 30 ரூபாய் தள்ளுபடி. இப்படி அறிவிப்பு பலகை வைத்து முடி திருத்தி அசத்துகிறார் முடி திருத்தும் கலைஞர் பொன் மாரியப்பன். யார் இந்த பொன் மாரியப்பன்? எங்கே அந்த முடி திருத்தகம்? தமிழகத்தின் தூத்துக்குடி மில்லர் புறத்தில் உள்ள சுசில் குமார் பியூட்டி கேர் என்ற முடி திருத்தகத்தில் தான் இப்படி நடக்கிறது. வழக்கமான சலூன்களிலே இருப்பது போல் அங்கே அரைகுறை ஆடைகளுடன் நட்சத்திர பட்டாள படங்கள் இல்லை, மாறாக மர அலமாரி நிறைய புத்தகங்கள், கதை, சிறுகதை, கவிதை, வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம் என 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களுடன் எடுத்து எவரும் வாசிக்கும் வண்ணம் 6 வருடங்களாக நடக்கும் கடை அது. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் பரிந்துரையால் அதை நடத்தும் பொன் மாரியப்பனுக்கு புக்கர் விருதை வாங்கி தந்துள்ள கடை இது. இந்த கடைக்கு வருபவர்கள் செல்போன்களை நோண்டுகிறதில்லை, வெட்டிக்கதை பேசி அரட்டை அடிக்கிறதில்லை, பின்னணி சினிமா பாட்டு கேட்டு களிசடைகளாவதில்லை. அமைதியான நூலக பின்னணியில் செல்போன் பயன்பாட்டின் தீமைகள் பற்றிய செய்தித்தாள் துணுக்குகள் சுவரிலே மின்னி கண்ணிலே படும்படியாக அந்த கடை இன்றும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அது முடி திருத்தும் கடை அல்ல, மூளையை திருத்தும் கடை. முடி திருத்தும் கட்டணம் வருடா வருடம் ஏறினாலும் இவர் மட்டும் அதை ஏற்றியதில்லை. கடந்த 6 வருடங்களாக அதே கட்டணம்தான், அதே 50 ரூபாய்தான். மற்ற கடைகளின் வற்புறுத்தலின் பேரில் நீண்ட யோசனைக்கு பிறகு 80 ரூபாய் என ஏற்றியிருக்கிறார் பொன் மாரியப்பன். இந்த அறிவிப்போடு வரும் ஜனவரி மாதத்திலிருந்து முடிவெட்டும் கட்டணம் 80ஆக உயர்த்தப்படுகிறது. முடிவெட்ட வருபவர்கள் இங்குள்ள ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து 10 பக்கங்களுக்கு மேல் வாசித்தால் அவருக்கு ரூபாய் 30 கட்டண சலுகை வழங்கப்படும். இதுதான் அந்த அறிவிப்பு. இதோ அந்த பொன் மாரியப்பனின் பகிர்வு. சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வம். என்னால் 8ஆம் வகுப்பு வரை தான் படிக்க முடிஞ்சது. ரொம்ப வருஷமாக ஒரு வக்கீல்கிட்ட ஒரு சிப்பந்தியாக வேலை பார்த்தேன். பிறகு அப்பா கேட்டுக்கிட்டபடி எங்களுடைய இந்த சொந்த கடையில் என்னுடைய தொழிலை நான் தொடர ஆரம்பித்தேன். முடிவெட்ட ஆள் வராத நேரத்தில் புத்தகங்களை எடுத்து நான் வாசிக்க தொடங்கினேன். படித்து முடித்த புத்தகத்தை கடை அலமாரியில் அடுக்கி வச்சேன். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த நினைச்சேன், எடுத்து வாசிக்க வச்சேன். முடிவெட்ட காத்திருப்பவங்கள்ட்ட புத்தகத்தை எடுத்து படிக்க சொன்னேன். முதல்ல வேண்டா வெறுப்பா புத்தகத்தை புரட்டினாங்க, வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய பேர் வாசிக்கிறாங்க. புத்தகங்களை வாசிக்கணும்னே கொஞ்சம் பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க. முடிவெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சவங்க முடிவெட்டின புறவும் ஆற அமர அமர்ந்து அந்த புத்தகத்தை வாசிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்படி என்னோட கடை இருக்கிறது. என் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. இப்படி பகிர்கிறார் பொன் மாரியப்பன். ஆஹா, என்ன அருமையான முயற்சி! முடி குறையட்டும், அறிவு வளரட்டும் என வாழ்ந்து காட்டுகிற அந்த முடி திருத்தக பொன் மாரியப்பன் தான் மாதா டிவியின் இன்றைய நெறி காட்டும் ஆளுமை. ஆம், இப்படித்தான் முடி திருத்தகமும் மூளை திருத்தகமாகலாம். அந்த முடி திருத்தக சூழலிலே அத்தனை புத்தகங்களுக்கும் நடுவிலே அவரே புத்தகமாகிறார். இருக்க வேண்டிய நிலைக்கு போன பிறகு சாதிப்பது வேறு, இருக்கும் நிலையிலேயே சாதிப்பது வேறு. சின்ன சின்ன செயல்பாடுகளே போதும் பெரிய பெரிய சிகரங்களை தொட. எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது ஆன்மா மனம் முழுவதையும் அர்ப்பணித்து விடு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். புத்தகங்கள் இல்லா வாழ்வரை, ஆன்மா இல்லாத உடம்பரை, இது சிசேரோ. ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் என்கிறார் அப்துல் கலாம்.
ஆம், வாசிப்பு. அது அகல திறந்த வெளிகளோடு காணப்படும் கன உலகு, அற்புத உலகு.